பிப்ரவரி ஒன்பது திமுக சார்பில் முதல்வர் வேடமடைந்து பதினாறாவது வார்டில் தீவிர வாக்கு சேகரிப்பு தருமபுரி நகராட்சி பதினான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் சமய ராஜா அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் வேடமடைந்த நபருடன் விடுவிடாக சென்று பொதுமக்களிடையே உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் இதில் நகராட்சி அலுவலகம் அருகே அமைந்துள்ள பதினாலாவது வார்டு செங்கோடிபுரம் பகுதிகளில் திமுக கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு அனைத்து வகையான அடிப்படை வசதிகளும் செய்து தருவோம் குடிநீர் வசதி பாதாளை சாக்கடை திட்டம் தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் கூட்டு குடிநீர் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் பெற்றுத் தருவோம் என்று பதினேழாவது வார்டு திமுக வேட்பாளர் சமயராஜா ராஜா வாக்குறுதி அளித்தார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போல் வேடமிட்ட நபர்களிடம் பொதுமக்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தெற்களில் வாக்குகளை சேகரிக்கும் போது அவரை காண்பதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர் மேலும் அதேபோன்று பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேடமிட்ட நபருடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி திமுக மாவட்ட கழக பொறுப்பாளர் தரங்கம் சுப்பிரமணிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரை செல்வன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஜி சேகர் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சண்முகம் திமுக நிர்வாகிகள் ரவி சந்திரமோகன் முல்லைவேந்தன் மக்கள் பணியாளர்கள் சங்க தலைவர் கண்ணன் நல்ல நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் சின்னராஜ் பதினேழாவது வார்டு பிரதிநிதி பிரபாகரன் துரைசாமி மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர்